அர்த்தல்பித கல்போயம் பிரதிப்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர்பௌயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையை அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராவணன் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய இந்த மாத பலன்களாக இருந்தாலும் சரி வார பலன்களாக இருந்தாலும் சரி அதே மாதிரி தினசரி பலன்களாக இருந்தாலும் சரி எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பொது பலன்கள் மட்டுமே இது கிட்டத்தட்ட ஐம்பதுலேருந்து எழுபது பெர்சன்ட் வரையும் உங்கள் ஜாதகத்துக்கு மேட்ச் ஆகும் ஏன்னா ஒரு அப்ராக்சிமேஷன் எடுத்து பார்த்தாலுமே ஒரு கிரகம் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஒரு செயலை வந்து செய்து கொடுக்கணும் நெகட்டிவாக இருந்தாலும் பாசிட்டிவாக இருந்தாலும் அது கண்டிப்பாக செட் ஆகும் ஸோ உங்களுடைய ஜாதகத்தில் ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் நான் இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம் ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் உங்களுக்கான ஆலோசனை வழங்க முடியும் அதே மாதிரி நேரடியாக என்னை வந்து மீட் பண்ணுன்னா சென்னையில் தில்லை கங்கா நகர் நங்கனூரில் தில்லை கங்கா நகர் சவ்வேக விளதம்பரம் இருக்கக்கூடிய அந்த காம்ப்ளெக்ஸில் நம்மளுடைய ஆஃபீஸ் எங்கின்னு இருக்குது ஸோ நீங்கள் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டு என்னை வந்து நீங்கள் மீட் பண்ணலாம் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் முழுக்க முழுக்க சன்னியாசிகள் மகான்களுக்கான ஒரு மாதம்னு சொல்லலாம் இப்போ அடுத்தது செப்டம்பர் மாதத்திற்கான பனிரெண்டு ராசிகளுக்குமான மாத பலன்களை இப்போ நம்ம பார்க்க போறோம் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த ஒரு செப்டம்பர் மாதத்தில் என்ன நடக்க போகிறது ஸோ செப்டம்பர் மாதத்தில் பொதுவாகவே சொல்லணும்னா புதன் தான் உங்களுக்கு ராசி அதிபதி லக்னத்தின் அதிபதி அவருடைய வீட்டில் சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து இணைந்து இருக்க போகிறது நாலாம் இடத்துல ஸோ வீடு வாங்கணும்னு பிரயத்னம் பண்ணக்கூடிய நபர்கள் வீடு வாங்குவீங்க ஒரு நிலம் வித்துட்டு புது வீடு வாங்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் நிறைய பேருக்கு சீட்டு கிடைக்கும் நல்ல கோர்ஸ் படிக்கிறக்கான அம்சங்கள் கிடைக்கும் நிறைய பேருக்கு உத்தியோகங்களில் ப்ரமோஷன் கிடைக்கும் நிறைய பேருக்கு ப்ரமோஷனில் ரொம்ப முக்கியமானது இந்த கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் மிதுலத்துல பிறந்த குழந்தைகளுக்கு ரொம்ப முக்கியமானதே பார்த்தீங்கன்னா உங்க ஊர்ல உங்களுக்கு சீட்டு கிடைக்கும் மெரிட் சீட்டு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் அதே மாதிரி அப்பா மூலயமாவும் அம்மா மூலியமாவும் ஏதோ ஒரு நல்ல காரியம் நமக்கு நடக்கணும் தள்ளி போயின்றதுனா இந்த காலகட்டங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் உங்க ராசி அதிபதி லக்னத்தின் அதிபதி பதினாறாம் தேதி வரைக்குமே வக்கரமாக தான் இருக்கார் பதினாறாம் தேதி தான் வக்ரம் நிவர்த்தி அடைகிறார் அது வரைக்குமே நம்முடைய பேச்சு எண்ணங்கள் இதெல்லாம் கொஞ்சம் நம்ம கவனமாக பார்த்து நடந்துக்கணும் மனசில் தேவையில்லாத சந்தேகங்கள் குழப்பங்கள் டவுட் இதெல்லாம் உருவாகும் ஏன்னா வந்து உங்கள் ராசி லக்னத்திலேருந்து பார்க்கும்பொழுது மூன்றாம் இடம் சொல்லக்கூடிய சிம்ஹத்தில் இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் நடக்கிறதுங்கிறது உங்களுக்கு அந்தளவுக்கு சிறப்பான விஷயங்கள் கிடையாது ஒரு சில பேருக்கு மன உளைச்சல் ஐடியாஸில் தப்பு தப்பாக வர்றது ஒரு சில பேருக்கு நெகட்டிவான ஐடியாஸ் வருவது வண்டி வாகனங்களில் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கறது கிளச்சு பிரேக் இந்த மாதிரி விஷயங்களில் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கலாம் ஒரு சில பேருக்கு மூக்கு தொண்டை வாய் சம்பந்தப்பட்ட உபாதைகள் வந்து நிவர்த்தியாங்க ஒரு சில பேருக்கு ஸ்கின் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கலாம் நண்பர்கள் இளைய சகோதரன் சகோதரிகள் மூலியமாக பிரச்சனைகள் வரலாம் கவனம் தேவை மற்றபடி ரொம்ப முக்கியமான சிரேஷ்டமான பலன்கள் என்ன குரு வக்கரம் ஆகி இந்த சனி வக்கரமாக இருக்கக்கூடிய கும்பராசிலையும் அந்த கேத்து இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய துலாம் ராசிலேயும் பார்வை விழுகிறதுங்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் அதனால் பெரிய பாதிப்புகள் ஒன்றும் கிடையாது ஏன்னா பதினோராம் இடத்துலேருந்து குரு வக்கரம் போச்சுன்னா பொதுவாகவே விட்டுப்போன குழந்தை விட்டுப்போன ப்ரமோஷன் விட்டு போன பணம் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டை லாஸ் ஆகும் இருந்ததுன்னா அதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு கெப்பாசிட்டியாக வந்து சேரக்கூடிய பாக்கியங்கள் மிகப்பெரிய ஒரு பணம் நீங்கள் எதிர்பார்த்துட்ருப்பீங்க அது வரணும்னு வெயிட் பண்ணிட்டுருப்பீங்க அது கொஞ்சம் தள்ளி போய் வரக்கூடிய அம்சங்கள் ஏற்படும் ஸோ இந்த மாதத்தில் எப்படி பார்த்தாலுமே சந்தோஷங்கிறது கொஞ்சம் எண்பது சதவீதம் எண்பது சதவீதம் இருக்கிறது பொருளாதார ஏற்றனும் பக்கம் நூறு சதவீதம் இருக்கிறது பொருளாதாரம் நன்னாக இருக்கிறதுன்னு சொல்லலாம் ஸோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் அனைவருக்குமே நீங்கள் நினைத்தது நினைத்தபடியே நன்றாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுகினோ பவந்தோ சமஸ்தண்மங்களாணி பவந்த்ரோனு குண்வந்து ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண வளர்ந்துடாதீங்க